இந்த வீடியோல கடலை மாவு வச்சு ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் மல்லிப்பூ செடிக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஃபர்டிலைசர் வந்து வெறும் கடலை மாவு, கடலை மாவு வீட்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த கடலை மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த கடலை மாவு ஒரு கப்பு. இது வந்து ஒரு லிட்டர் தண்ணி, ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த லம்சம்மாக இருக்கு இல்லைங்களா, அந்த குண்டு குண்டாக இருக்கு, அதெல்லாம் வந்து நல்லா கலக்கி விட்டுட்டோம்னா அது வந்து நல்லா செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறமா 24 hours கழித்து அது வந்து எடுத்து பார்த்தோம்னா நல்லா அழகாக நுரைச்சி மேலே நிற்கும். அந்த தண்ணியை வந்து ஒரு பக்கெட்டில் வந்து ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா செடிக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த மல்லிப்பூ செடிக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா மல்லிப்பூ நிறைய பூக்கும். மற்ற செடிங்களுக்கும் நீங்கள் இது ஊற்றலாம். இது வந்து நல்லா விட்டமின்ஸ் நிறைய இருக்குது, கால்சியம் இருக்குது, அயர்ன் இருக்குது, காப்பர் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. அதே மாதிரி இந்த லிக்விட் வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி எல்லா செடிங்களுக்கும் நல்ல ஒரு சிறந்த ஃபர்டிலைசர். வீட்லேயே நீங்கள் வந்து செலவில்லாத ஃபர்டிலைசர் தயாரித்து எல்லா செடிகளுக்கும் ஊற்றுங்க. நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ளவர்ஸு வெஜிடபிள்ஸு எல்லாம் கிடைக்கும். தேங்க்யூ.